கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யாக்கோபு புஸ்தகம் 4:6. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆமென். சில பள்ளி தலைமை ஆசிரியர் தங்களுக்கு கீழ் வேலை பார்க்கும் சக ஆசிரியர்களை மிகவும் தாழ்ந்த நிலையில் எண்ணுகிறார்கள். சில அலுவலகங்களில் கூட அதிகாரிகள் தனது கீழ்நிலை சக ஊழியர்களிடம் மதித்து பேசுவது கிடையாது. தாங்கள் வினிலிருந்து இறங்கி வந்த ஒரு நேர் உயர்குல மக்கள் என்று நினைக்கிறார்கள். இதுபோன்ற அகந்தையும் கர்வமும் மேட்டிமை எண்ணம் கொண்ட சில சபைகளிலும் சில ஊழியர்களிடமும் காணப்படுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 10:45 இயேசு தம்மை தாழ்த்தி அடிமையாக செயல்பட்டார். இயேசு அடிமை போல செயல்பட்டார். இயேசு ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன் என்கிறார். தம்முடைய சீசர்களை சகோதரர்கள் என்ற நிலையில் வைத்திருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட சாதாரண ஊழியர்களை கூட என் உடன் வேலையாட்கள் என்று சொல்கிறார். எனக்கு கீழ் வேலை செய்பவர் என்று சொல்லவில்லை. பிலிப்பியர் 2:25. இன்று கல்வி பெருக்கம் பதவி உயர்தர கல்வி அதிகார நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் உயர்ந்த நிலையில் கருதுகிறார்கள் ஒவ்வொருவரும். இன்றுள்ள அநேக சபைகளிலும் பணம் உள்ளவர்கள் நல்ல வேலையில் இருப்பவர்கள் தங்களுக்கு விசேஷ மரியாதை எதிர்பார்க்கிறார்கள். சபையின் ஊழியர்கள் தாழ்மை எளிமை சுய வெறுப்புடன் தங்களை அலங்கரியாமல் தங்கள் பெயருக்கு முன்பாக பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் பிஷப் என்றதான பட்டங்களை போட்டு தங்கள் பெயருக்கு முன்பாக அலங்கரித்து ஜனங்களிடம் தங்களுக்கு விசேஷ மரியாதை தரும்படி சபை மக்களையும் மற்றவர்களையும் கட்டாயப்படுத்திக் கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, மொத்தத்தில் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆமேன். காட் பிளெஸ் யூ.